வணக்கம் சகோஸ். தேங்க்யூ சொல்லுறதுக்காக தான் இந்த வீடியோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைம்லேயும் சரி, இல்லை வந்து அந்த நியூ மதர்ஸாக இருக்கிற டைம்லேயும் சரி, நம்ம ரொம்ப வாலட்டைலாக இருப்போம். யாராச்சும் ஏதாச்சும் சொல்கிற அந்த கேஷுவல் கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, என்ன வந்து உன் வயிறு இறங்கலை, வயிறு இப்படி இருக்குது, அப்புறமா வந்து நீ வாமிட் வருதா வரலையா, இல்லை உனக்கு பால் பத்துதா பத்தலையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு கேஷுவல் கமெண்ட் பாஸ் பண்ணுறதும் கூட நம்மளோட கான்ஃபிடென்ஸையே ஃபுல்லாக ஷேட்டர் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம வாலட்டைலாக இருப்போம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அது அப்படி இல்லாமல் நம்ம வந்து இன்ஃபார்ம்டாக இருந்தோம், தெளிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விஷயங்கள் சொல்லும்போது கூட ஓகே, அவங்க இந்த மாதிரி ஒன்று நினைக்கிறாங்க, அதனால சரியோ தப்போ தெரியாமல் அவங்க இப்படி தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படி சொல்கிறாங்க, பட் ஆக்சுவலி அது இப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளியராக இருந்தோம்னா, நம்ம வந்து இருக்கிற நிறைய ஸ்ட்ரெஸ் கட் ஆகி டே பை டே நம்ம வந்து ஸ்ட்ராங்கர் ஆகிட்டே இருப்போம் அந்த ஜேர்னியில். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் சரி, குழந்தை பிறந்த அந்த ஒரு நியூ பார்ன் டேஸ்லேயும் சரி. ஸோ நம்ம வந்து யூஸ்வலி பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கும்போது கிளியராக ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியாது, அதுக்கப்புறம் அதை பற்றி தெளிவாக யோசிக்க முடியாது, ஏதாவது ஒரு சான்ஸ் வந்தால் கூட அது நம்மளுக்கு தெளிவாகவே தெரியாது. ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எல்லாம் கட் ஆகி நம்ம காமன் கம்போஸ்டாக இருக்கும்போது நம்ம வந்து ஓகே, இதையே நம்ம இப்படி பண்ணக்கூடாது, இது நம்மளுக்கு நல்லா வருது, இதையே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸு பாத்ஸு எல்லாமே அங்கே இருக்கிறத நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும், அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லி அதில் வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. அது மாதிரி இந்த ப்ரெக்னென்சி டைம்லேயும் சரி, அந்த மதரிங் ஜேர்னிலையும் நம்ம இன்ஃபார்ம்டாக இருக்கும்போது அது கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் நம்பினோம். நான் வந்து ஒரு ஆண்டர்பிரனரான அது எனக்கு கிடைச்ச சர்ப்ரைஸ் கிஃப்ட், அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை உண்டு. அதனாலேயே இது வந்து விமென்கான ஒரு சேனலாக இருக்கட்டும், பேரண்டிங் பற்றி பேசுகிறக்கு, ப்ரெக்னென்சி பற்றி பேசுகிறக்கு, மதரிங் ஜேர்னி பற்றி பேசுகிறக்கு, இல்லை அவுட் அண்ட் அவுட் விமென்கான எல்லா விஷயங்களையும் பேசுகிற ஒரு தளமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல் நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த சேனலுக்கு வந்து 2 மாதத்தில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. வெளியன்னு பார்க்கும்போது தோணலாம், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு, ஆனால் எங்களுக்கு வந்து இது எங்களுக்கு பின்னாடி தட்டி கொடுத்த மாதிரி இருக்குது, கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரீஅஷூரன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்குது. தேங்க்யூ. நம்ம வந்து கண்டினியூஸாக இதில் ட்ராவல் பண்ணுவோம், நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம். இதில் வந்து எங்களுக்கு இப்போ ஒரு மாதிரி இது ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு இமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டோம். உங்களுக்கு நீங்கள் நிறைய பேர் வந்து என் கூட வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுறீங்க, மெயிலில் கனெக்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரியலி வி ஆர் டச்சுடுன்னு தான் சொல்லணும். தேங்க்யூ ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். நம்ம எங்களுக்கு எப்படி இது வந்து இமோஷ்னலி கனெக்ட் ஆச்சோ அந்த மாதிரி நீங்களும் எங்களோட இமோஷ்னலி கனெக்ட் ஆகிருப்பீங்க அப்படின்னு தான் நாங்கள் நம்புகிறோம். எங்களோட சேனலில் நாங்கள் ஷேர் பண்ணுற விஷயங்கள்னால உங்களோட ப்ரெக்னென்சி ஜேர்னிலையோ இல்லை என்டிஆர் விமன்ஹுட் ஜேர்னிலையோ ஏதோ ஒரு சின்ன மாற்றத்தை எங்களால் கொடுக்க முடிஞ்சதுன்னா கூட அதுதான் இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கான நோக்கம் நிறைவேறினதான் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கண்டினியூஸாக இந்த சேனலில் பேசிகிட்டே இருக்கலாம். ஸ்டே டியூன்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லிட்டில் லைஃப் ஸ்டோரிஸ் பை பிரியா.